海賊王に Hello guys, you are watching Deena Anime. In this video, Luffy is a marine member. What is happening in this video? First of all, Luffy is a pirate. Because of our Shanks. Our Shanks is a left hand. We save Luffy. We are inspiring Luffy. That's why Luffy and Shanks are a pirate. But Luffy is a pirate. He is a greatest marine. How is it happening? And how is it happening in this video? So skip பண்ணாம பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் தான் லூஃபிக்கு ஒரு மோட்டிவேஷன் सपोज நம்ம ஷாங்க்ஸ் லூஃபிக்கு அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் இழக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம லூஃபி அவருடைய ஃபியூச்சர்ல ஒரு மரைன் மெம்பரா தான் இருந்திருப்பாரு and நம்ம ஷாங்க்ஸ் உடைய லெஃப்ட் ஹேண்டும் அலைவா இருந்திருக்கும் பட் நம்ம லூஃபி எப்படி ஒரு பைரேட் மெம்பரா இல்லாம ஒரு மரைன் மெம்பரா ஃபியூச்சர்ல இருப்பாரு நீங்க கேட்டிங்கனா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் கண்டிப்பா கார்ப் தான் சோ கார்ப் வந்து லூஃபிய சின்ன வயசுல இருந்தே ஒரு மரைன் மெம்பரா ஆக்க ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காரு அப்படி அவர் ஒரு ஒரு மரைன் மெம்பரா மாறி இருந்தா ஸ்ட்ரா ஹேட் கிரீவ்ல இருக்கிற பைரட்ஸ் உடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு கிரீவும் எட்டா பத்தி பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜோரோ ஷெல்ஸ் டவுன்ல அவரை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கட்டி போட்டுருப்பாங்க சோ அவருக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படியே பசியிலே சாவட்டும்ன்ற மாதிரி அவரை விட்டு வச்சிருப்பாங்க பட் நம்ம லூஃபி ஒரு பைரட்டா நம்ம ஜோரோவை சேவ் பண்ணி அவருடைய ரைட் ஹேண்ட் மேனா மாத்திருப்பாரு ஒருவேளை நம்ம லூஃபி அந்த இடத்துல ஒரு பைரட் இல்லனா கண்டிப்பா நம்ம ஜோரோவை பாத்திருக்க மாட்டோம் அண்ட் அவருடைய ட்ரீமோ அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் பட் ஒரு மரைன் மெம்பரா அந்த இடத்துக்கு நம்ம லூஃபி போயிருந்தா நம்ம ஜோரோவை ரிலீஸ் பண்ணி அவர் கூட வச்சிருப்பாரு ஏன்னா நம்ம ஜோரோ வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் சோ நிறைய பைரட்ஸ் டிஃபீட் பண்ணி மரைன்ஸ் கிட்ட கொடுத்து அந்த பைரட்டுடைய பவுண்டிக்கான பிரைஸ் வாங்குறது தான் பவுண்டி ஹண்டர் அப்படியே நம்ம லூஃபி என் கூட ஒரு பவுண்டி ஹண்டரா ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம ஜோரோ லூஃபி கூட ஜாயின் பண்ணியிருப்பாரு அண்ட் அவருடைய ட்ரீமும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருப்பாரு சோ இதுக்கடுத்து நாமி சோ நாமியோட ஹோம் டவுன் வந்து கோகோயாஷி வில்லேஜ் அந்த வில்லேஜ அர்லாங் கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு அண்ட் நாமியோட அம்மாவையும் கில் பண்ணியிருப்பாரு சோ நாமி அந்த வில்லேஜ ஃப்ரீ பண்ண சொல்லி அர்லாங் கிட்ட சொல்வாங்க பட் அர்லாங் 100 மில்லியன் பேரிஸ் கொடுத்தா தான் நான் ஃப்ரீ பண்ணுவேன்னு சொல்வாரு நம்ம நாமியும் சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு பைரட்ஸ் கிட்ட இருந்தும் ட்ரெஷர்ஸ் திருடி சேவ் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க ஒரு வழியா நாமி 100 மில்லியன் பேரிஸ் அர்லாங் கிட்ட கொடுப்பாங்க அர்லாங் அந்த 100 மில்லியன் பேரிஸ வாங்கி வச்சிட்டு நான் இந்த வில்லேஜ ஃப்ரீ பண்ண மாட்டேன்னு சொல்வாரு அந்த டைம்ல நம்ம லூஃபியும் நாமி கூட ஒரு பைரட்டா இருப்பாரு அண்ட் நாமிக்காக அர்லாங்க டிஃபீட் பண்ணி அந்த வில்லேஜ ஃப்ரீ பண்ணியிருப்பாரு பட் நம்ம லூஃபி ஒரு பைரட் மெம்பரா இல்லாம இருந்தா கண்டிப்பா நாமி அவங்க லைஃப் ஃபுல்லாவே அர்லாங் கூட தான் இருந்திருக்கணும் அதுவும் ஒரு அடிமையா இருந்திருக்கணும் பட் நம்ம லூஃபி ஒரு மரைன் மெம்பரா இருந்தா கண்டிப்பா கோகோயாஷி வில்லேஜுக்கு போகி நம்ம நாமிய அண்ட் அந்த வில்லேஜ ஃப்ரீ பண்ணியிருப்பாரு அண்ட் நாமியும் நம்ம லூஃபி கூட ஜாயின் பண்ணி அவர் கூடவே டிராவல் பண்ணி ஒரு வேர்ல்டு மேப்பை டிரா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் இதுக்கு அடுத்தா ஊசப் சிரப் வில்லேஜ்ல இருப்பாரு சிரப் வில்லேஜ்ல காயான்ற ஒரு ஃப்ரெண்டும் நம்ம ஊசப்க்கு இருப்பாங்க அந்த வில்லேஜ்ல அவங்க தான் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி கூரோன்ற ஒரு பைரட் இருப்பாரு ஆக்சுவலா காயாக்கு கூரோ ஒரு பைரட்னு தெரியாது அண்ட் கூரோ காயாவுடைய ப்ராபர்டிஸ் எல்லாமே திருட பாப்பாரு பட் அந்த டைம்ல தான் நம்ம லூஃபி ஊசப் கூட ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாரு அண்ட் அப்படிதான் கூரோவையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல நம்ம லூஃபி ஒரு பைரட்டா இல்லைன்னா கண்டிப்பா ஊசப்க்கு அவருடைய ஃப்ரெண்ட் எப்படி இறந்தாங்கன்னு தெரிய வந்திருக்காது அண்ட் ஊசப்பும் டெய்லி பைரட்ஸ் வராங்கன்னு கத்திட்டு இருப்பாரு பட் நம்ம லூஃபி ஒரு மரைனா அந்த இடத்துல அப்பியர் ஆயிருந்தா கண்டிப்பா நம்ம ஊசப்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு அண்ட் ஊசப்புடைய ட்ரீம் ஒரு பிரேவ் வாரியரா ஆகணும்ன்றது தான் சோ மரைன்ஸ்ல ஜாயின் பண்ற விதமா கண்டிப்பா ஊசப் ஒரு பிரேவ் வாரியரா இருந்திருப்பாரு சோ இதுக்கு அடுத்து சாஞ்சி நம்ம சாஞ்சி பராட்டி ரெஸ்டாரண்ட்ல ஒரு குக்கா வர்க் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம சாஞ்சியுடைய ட்ரீம் ஆல் ப்ளூவை ஃபைண்ட் பண்றது நம்ம சாஞ்சி வந்து யாரு பசியில இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அது ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு எனிமியா இருக்கட்டும் கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிதான் ஒரு நாள் சாஞ்சி கின்னுன்ற ஒரு பைரட்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு அந்த டைம்ல தான் நம்ம லூஃபியும் பராட்டி ரெஸ்டாரண்ட்ல அப்பியர் ஆயிருப்பாரு சோ கின்னுடைய கேப்டன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுவாரு அண்ட் அவர் நேம் தான் டான் கிரீகோ சோ நம்ம லூஃபியும் அவரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல நம்ம லூஃபி ஒரு பைரட்டா இல்லைன்னா மீஹாக் கண்டிப்பா நம்ம சாஞ்சிய சேவ் பண்ணியிருப்பாரு ஏன்னா அந்த ஃபைட் நடக்கும் போதே நம்ம மீஹாக் அப்பியர் ஆவாரு அந்த ஒரு தாட்ல தான் நான் சொல்றேன் பட் நம்ம லூஃபி அந்த இடத்துக்கு ஒரு மெரைன் மெம்பர் அப்பியர் ஆயிருந்தா
கண்டிப்பா நம்ம சாஞ்சியை சேவ் பண்ணியிருப்பாரு. பட் அவர் லூஃபி கூட ஜாயின் பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய ட்ரீம்ன்றது ஆல் ப்ளூவை ஃபைண்ட் பண்றது தான். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்றேன். ஸோ இதுக்கடுத்து யாருன்னா டோனி சாப்பர். ஸோ சாப்பர் சைட்ல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இருந்திருக்காது. நம்ம லூஃபி தான் சாப்பரை இன்வைட் பண்ணுவாரு. அப்படி லூஃபி மட்டும் நம்ம சாப்பரை இன்வைட் பண்ணலன்னா நம்ம சாப்பர் இன்னமும் டாக்டர் குரேஹா கூட ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம லூஃபி ஒரு மெரைன் மெம்பரா மாறி இருந்தா கண்டிப்பா நம்ம சாப்பரை ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாரு. ஏன்னா சாப்பருடைய ட்ரீம்ன்றது இந்த உலகத்துல எந்த ஒரு டிசீஸும் கியூர் பண்ணாத ஒரு டிசீஸா இருக்க கூடாது. அண்ட் ஒரு டிசீஸ்க்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஒரு தாட் தான் நம்ம சாப்பருக்கான ட்ரீம். ஸோ இந்த ஒரு ட்ரீம் அண்ட் இந்த ஒரு தாட் வந்து நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேவைன்னு நான் சொல்வேன். அதனால கண்டிப்பா நம்ம சாப்பர் லூஃபி கூட ஜாயின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மெரைன் மெம்பரா ஜாயின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கடுத்து நிக்கோ ராபின். சாப்பர் அண்ட் நிக்கோ ராபின் இவங்க ரெண்டு பேருமே அலபஸ்தால தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம நிக்கோ ராபின் குரோக்கடைலுக்காக ஒரு ஏன்ஷியன் வெப்பனை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம லூஃபி ராபினை சேவ் பண்ணலனா கண்டிப்பா அவங்க இறந்துருப்பாங்க. அப்படியே குரோக்கடைல் கூட அலைவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த சிபி ஜீரோ நிக்கோ ராபினை சும்மா விட மாட்டாங்க. அண்ட் குரோக்கடைல் அண்ட் சிபி ஜீரோ இவங்க ரெண்டு பேருமே சும்மா விட்டாலும் நம்ம லூஃபியோடைய குரூப் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம லூஃபி ஒரு மெரேனா இருந்தா கண்டிப்பா நம்ம நிக்கோ ராபின்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா லூஃபி ஒரு மெரைன் மெம்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா வேர்ல்டு கவர்மெண்டோடைய ஆர்டரை கண்டிப்பா ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கடுத்து பிராங்கி. நம்ம பிராங்கி வாட்டர் செவன் ஐலாண்டில் இருப்பாரு. அந்த ஐலாண்டில் ஒரு ஷிப் ரைட்டாக இருப்பாரு. அவர்கிட்ட இந்த ப்ளூட்டான் பார்த்தன ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதை தேடி சிபி ஜீரோ வந்திருப்பாங்க. பட் நம்ம லூஃபி பிராங்கியை சேவ் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை நம்ம லூஃபி மெரைன் மெம்பராக இருந்தால் நம்ம பிராங்கியை அரெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா இது வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய ஆர்டர். அதனால் அந்த ஆர்டரை கண்டிப்பாக ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்படியே நம்ம லூஃபி அந்த இடத்துல அப்பியர் ஆகலைனாலும் சிபி ஜீரோ கண்டிப்பாக நம்ம பிராங்கியை கில் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கண்டிப்பாக அந்த இடத்துல நடந்திருக்கணும். அண்ட் இதுக்கடுத்து பார்க்க போகிறது யாருன்னா ப்ரூக். ஸோ ப்ரூக் வந்து த்ரில்லர் பார்க் ஐலாண்டில் ஒரு தனியால 50 இயர்ஸ் வாழ்ந்துட்டு வராரு. அவருடைய ஷேடோ கெக்கோ மோரியா திருடி இருப்பாரு. நம்ம லூஃபி ஒரு பைரட்டா கெக்கோ மோரியாவை டிஃபீட் பண்ணி ப்ரூக் உடைய ஷேடோவை அவர்கிட்டயே கொடுத்துருப்பாரு. அப்படி நம்ம லூஃபி மட்டும் அந்த இடத்துல பைரட்டா இல்லைன்னா நம்ம ப்ரூக் இன்னமும் ஒரு சோலோ மேனா அந்த த்ரில்லர் பார்க்ல இருந்திருக்கணும். தென் நம்ம லூஃபி ஒரு பைரட்டா இல்லாம ஒரு மெரைன் மெம்பரா அந்த இடத்துல அப்பியர் ஆகி நம்ம ப்ரூக் உடைய ஷேடோவை அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நம்ம லூஃபி ஒரு மெரைன் மெம்பர் இருந்தா நான் சொல்றேன். பட் எப்படியோ நம்ம லூஃபி நம்ம ப்ரூக்கை சேவ் பண்ணிட்டாரு. அண்ட் லாஸ்டா ஜின்பே. ஸோ ஜின்பே வந்து ஒயிட் பியர்ட் பைரட்ஸுடைய ஒரு மெம்பர். ஒருவேளை ஏசி எக்ஸிகியூஷன் நடக்காமல் இருந்தால் நம்ம ஜின்பே ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் கூட இருந்திருப்பாரு. ஸோ ஏசி எக்ஸிகியூஷனால் ஜின்பே இம்பல் டவுனில் இருக்கிற பிரிசனில் இருந்திருப்பாரு. அண்ட் நம்ம லூஃபி தான் அவரை சேவ் பண்ணியிருப்பாரு. அப்படி நம்ம லூஃபி ஒரு மெரைன் மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக ஜின்பேவை சேவ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா லூஃபி ஏசுடைய எக்ஸிகியூஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல இருந்திருப்பாரு. அண்ட் அவர் இம்பல் டவுனுக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ இதோட ஸ்ட்ரா ஹேட்ஸ் முடிஞ்சுது. இதுக்கடுத்து வேற ஏதாவது கேரக்டர்ஸ் பத்தி பேசணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒன் பீஸ் உடைய 1093 எபிசோட் நெக்ஸ்ட் வீக் தான் வரும். இந்த வீக் 1092.5 என்ற ஒரு எபிசோட் வந்தது. அந்த எபிசோட்ல லா பத்தி கவர் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாளைக்கு நான் கண்டிப்பா பிரேக் டவுன் பண்றேன். சோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸ்டே டியூன்.